சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹரி சார் சொன்ன மாதிரி, மாமா சொன்ன மாதிரி இந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப நாளாவே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அது கரெக்டான தருணத்தில் இந்த நேரத்தில் அமைஞ்சது எனக்கு ஒரு கடவுளோட பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். இந்த இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் திங்க் பண்ணும் போது இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஒரு பொருட்செலவில் அண்ட் டெக்னிக்கல் டீமும் பயங்கர ஸ்ட்ராங்காக திங்க் பண்ணோம். பட் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது இந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சு அவ்வளோ செலவும் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் எங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து நீண்ட நாள் நண்பர் சக்தி சார், விஜய் சார் ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள், சினிமாத்தனம் இல்லாதவர்கள். ஸோ அவர்கிட்ட முதல் இந்த இதை போய் கொண்டு போய் சொன்ன உடனே இம்மீடியட்டாக ஃபர்ஸ்ட் டே வந்து பண்ணா சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் படம் ரிலீஸ் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன தடங்கள் கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அது வந்து எவ்வளோ தடவை நன்றி சொன்னாலும் அது தகாது. ஏன்னா அந்த டைமில் அந்த சிச்சுவேஷனில் இப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறது வந்து நிறைய ஒரு 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 தைரியம் வேணும். ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப அருமையாக பண்ணி இன்றைக்கி அது நல்லபடியாக வியாபாரம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். மென்மேலும் பெரிய படங்கள் பண்ணணும் சார். அண்ட் யானை, யானை அப்படின்னோடனே நமக்கு முதல்ல மைண்டுக்கு வர்றது வந்து யானை பலம், பலம் யானையோட பலம் தான் நம்ம மைண்டு வரும். பட் அது அதை தாண்டி யானை தன்னோட சுற்றியுள்ள குடும்பத்தையும் சரி ஒரு அரவணைத்து ஏதாவது ஒன்றுன்னா அது வந்து அப்படி ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த படத்தில் என்னோட கேரக்டர். ஸோ சஞ்சீவ் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அது சொல்லலாமா வேணாமா அப்படின்னு இருந்தோம். இதில் நிறைய சவால்கள் எனக்கு இருந்தது ஆஸ் அ ஒரு நடிகராக. ஏன்னா முதல் வந்து ரூரல் சப்ஜெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நானும். ஏன்னா சீரியஸ் ஃபிலிம்ஸ், ஆக்ஷன் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரொம்ப நாள் கழித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை அமைஞ்சுது. அண்ட் ப்ளஸ் தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்லாங்கு அது எனக்கு ஒரு பெரிய சவால். ஏன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கே புரியல, நான் போய் கேட்பேன் மாம்சத்து என்னது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பெரிய டாஸ்காக இருந்தது. பட் அதை ரொம்ப ஸ்மூதாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக அதை கொண்டு போய் என்னை வந்து தோல் தட்டி அப்படி அழைச்சிட்டு போனார். தேங்க்யூ மாமா ஃபார் தட் அண்ட் ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹூ ஹெல்ப் மீ அவுட். அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா சஞ்சீவ் சொன்ன மாதிரி இன்னொரு பெரிய டாஸ்க் வந்து ஒரு ஒரு பெரிய சவால் வந்து இந்த படத்தோட ஆக்ஷன். கண்டினியூஸாக ஐ திங்க் 14 to 15 days ஆக்ஷன் ஷூட் பண்ணோம். ராம் சொன்ன மாதிரி, ராம் சார் சொன்ன மாதிரி இட் வாஸ் ஒரு டைட் ஸ்கெட்யூல். அப்போ தான் எனக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. பட் அதெல்லாம் மீறி ஒர்க்குன்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு சைடு பெயின் கில்லர் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு போய் பண்ணோம். பட் இன்னைக்கு அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும் போது அண்ட் ஐ திங்க் நீங்கள் பார்க்கும் போது ஐ திங்க் கண்டிப்பாக அது வந்து பேசப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு பெரிய டீம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் ஆக்டர்ஸ் மாமா சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீனும் வந்து சொல்லி உட்காந்து ஒவ்வொருத்தரும் நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் இது அவரோட பேட்டர்னே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அந்த ஒரு லெங்க்தி ஷார்ட்ஸ், ஸோ இவ்வளோ நல்ல ஆக்டர்ஸ் இருக்கும் போது தான் அது அந்த மாதிரி தைரியமாக பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அருமையாக பண்ணாங்க. ராதிகா மேடமாக இருக்கட்டும், சஞ்சீவ் போஸ் வெங்கட் சாராக இருக்கட்டும், இல்லை சமுதிரமணியனாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக அமைஞ்சது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரிப்டில் கண்டிப்பாக இது வந்து குடும்பங்களை மட்டும் இல்லை எல்லாரும் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா அப்படி அவ்வளோ ஆழமாக அந்த ஒவ்வொரு சீன்ஸும் அமைச்சிருந்தாங்க. அண்ட் டைலாக்ஸ் ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. சில நேரத்தில் நான் வந்து நடிக்கும் போது நடிப்பை தாண்டி சில விஷயங்கள் அப்படியே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நிறைய நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சில சீன்ஸ். அது உண்மையாக எனக்குள்ளேருந்து அப்படியே வந்தது. ஸோ ஐ திங்க் அதுதான் அந்த டெப்த்து, சீனோட டெப்த்து. அண்ட் இட்ஸ் வெரி எமோஷ்னல் என்டர்டெய்னர் எனக்கு கண்டிப்பாக. நான் சொன்ன மாதிரி யோகி பாபுவும் எனக்கும் ஆல்ரெடி நான் தடமில் பண்ணேன். பட் இந்த படத்தில் ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரும் இருக்குது. புகழ், யோகி பாபு எல்லாருமே நிறைய பெரிய பட்டாளமே இருக்குது.
அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.